வணக்கம், மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி. நம்ம இந்த வீடியோவில் வந்து ஹெக்கினாசி கேனல்ஸ்டிக் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஜப்பானீஸ் ஒரு கேனல்ஸ்டிக் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் செக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹெக்கினாசி சார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஹெக்கினாசி அப்படிங்கிற இந்த கேண்டில் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆவரேஜ் ப்ரைஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரியல் ப்ரைஸ் காமிக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக காமிக்காது. இந்த கேனல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கேனல் ஸ்டிக்கில் காமிக்கிற ஹை லோ ப்ரைஸுக்கும் இந்த ஹெக்கினாசி பாரில் காமிக்கிற ஹை லோ ப்ரைஸுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் பார். இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் பார் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு கிளியரான ஒரு ட்ரெண்டை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும், நம்ம ஆஸ்லேஷன் ஆகாமல் காமிச்சிக்கலாம். அதே நேரம் இந்த கேண்டில் அந்த ஹெக்கினாசி பாருடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா மார்க்கெட் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் இது ஸ்பீடாக நம்மளுக்கு காமிக்காது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காமிக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இன் சேம் டைம் இது நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் ஒர்க் பண்ணுறப்போ இந்த எப்படி காமிக்கும் அப்படின்னா ஸ்லோவாக காமிக்கிறதுனால நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறத இம்மிடியேட்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு ட்ராபேக் இந்த ஹெக்கினாசி கேண்டில் பொறுத்த வரைக்கும். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு சிறந்த ப்ராஃபிட் தரக்கூடிய பேட்டர்னாக இருக்கும் கண்டிப்பாக. இதை வந்து இண்டிகேட்டராக யூஸ் பண்ணலாம். நம்ம நிறைய நண்பர்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹெக்கினாசி பார் நீங்கள் வந்து உங்கள் சார்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த பாருடைய தன்மை நம்ம சொல்லிடுறேன். இதில் வந்து பாடி, இதில் ரெண்டு பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். இது வந்து பாடின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கடைசியாக வச்சுக்கிற பாருங்கள், இதை வந்து பாடின்னு சொல்லுவாங்க. மேலே குச்சிமா இருக்கிறது வந்து விக், இது நார்மலாகவே எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பாடியோட சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரெண்டு வந்து நல்ல ட்ரெண்டாக நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ பையில் போகுது அப்படின்னா பை ட்ரெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு மீனிங். இந்த விக் வந்து அதிகமாக அதிகமாக என்னென்னா அதனுடைய தன்மை வந்து குறையுது, அந்த ட்ரெண்டுடைய தன்மை வந்து குறையுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேனில் கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ப்ளஸ் இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 50 EMA வந்து ஆட் பண்ண போகிறோம். மூவிங் அவரேஜில் வந்து 50 EMA, ஏன்னா இஎம்ஏ வந்து நார்மலாக நான் யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டரில் 50 days EMA வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 50 day EMA எடுத்துட்டோம் அப்படின்னா எங்கேயெல்லாம் வந்து சப்போர்ட்டுக்காக இது சப்போர்ட் அந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது 22ஆம் தேதி எனக்கு ட்ரேட் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 22ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதுக்கு ப்ரீவியஸ் டே நம்ம என்ன ட்ரெண்டுன்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டே கிளியராக பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு ஒரு பை ட்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் பை ட்ரெண்ட் வந்தால் என்ட்ரி எடுக்கணும்னு முடிவு பண்ணணும். ஏன்னா இங்கே ப்ரீவியஸ் டே வந்து பை ட்ரெண்டில் இருக்குது, இந்த இஎம்ஏக்கும் மேலே கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பை ட்ரெண்ட், கிளியரான பை ட்ரெண்டு. ஸோ நீங்கள் பையிங் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறீங்க. மார்க்கெட் 22ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, நம்ம அதை லீவ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பை ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குது. ஸோ செல் என்ட்ரியை லீவ் பண்ணுறது பெட்டர் ஐடியா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு பை ட்ரெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து கிளியராக உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது பை ட்ரெண்ட் கேண்டில். இந்த கேண்டில் விட்டுருங்க, நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள். நெக்ஸ்ட் கேண்டிலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பை ட்ரெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சோடனே இந்த கேண்டிலுடைய பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 82 காமிக்குது. என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 208 வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ 208 வரைக்கும் போனதுனால ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சிம்பிளான மெத்தட் இது, ஒரு இண்டிகேட்டராக இதை வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். இதை எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. லோயர் டைம் ஃப்ரேமில் ஹெக்கினாசி கேண்டில் நல்லா ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. நிறைய பேர் 1 மினிட், 5 மினிட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் மினிமம் 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் அதிகப்படுத்தப்படுத்த உங்களுடைய அக்யூரசி லெவல் அதிகமாகிட்டே போயிருக்குமோ ஒழிய கம்மியாகாது. மினிமம் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எதுக்காக இந்த இஎம்ஐ லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா இது என்ன ட்ரெண்ட் இருக்குது நமக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது பை ட்ரெண்டு. சேம் இதுக்கு மேலே இருக்குது. ஸோ பை அவ்வளோதான், கன்ஃபார்ம் ஏன் முடிஞ்சுது. இங்கே ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பை ட்ரெண்டில் மேலே இருக்குது. ஸோ நீங்கள் லீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணுறீங்க. இந்த க்ரீனில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணுமானா எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இது தாண்டி மேலே போகவே இல்லை இது வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, டவுன் வருது. இங்கே வந்து கரெக்டாக இஎம்ஏவை வந்து டச் பண்ணுது, இஎம்ஏல வந்து சப்போர்ட் எடுக்குது. 50 day EMAல சப்போர்ட் எடுச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் கொடுக்குங்கிறது ஒரு இது எங்கெங்கெல்லாம் டச் இருக்குதோ அதெல்லாம் ப்ராஃபிட். இதை பிரேக் பண்ணி கீழே போனால் மட்டும் தான் உங்களுக்கு செல் ட்ரெண்டு. ஸோ எகெயின் வந்து நீங்கள் இதுலேயும் என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த என்ட்ரி போகணும்னு அவசியம் கிடையாது. வெயிட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள் இந்த விக்கோட லெவல் பாருங்கள். இங்கே கன்ஃபர்மேஷன் இங்கேயே உங்களுக்கு கேண்டில் கொடுத்தாச்சு. விக்கோட லெவல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
விக்கோடைய லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகிறது காமிச்சாச்சு, டோஜி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அடுத்து ரெட் கேண்டிலும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேண்டிலுடைய லோ இந்த இடத்துல வந்து நீங்கள் லைன் ட்ரா பண்ணி வச்சுட்டு எப்போ இங்கே பிரேக் எடுக்குதோ அப்போ நீங்கள் எடுக்கலாம். அந்த சமயத்தில் நம்மளுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். இந்த லைன் நம்ம அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் பாருங்கள், உங்களுக்கு இந்த லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். நீங்கள் இந்த லைனுக்கு கீழே இஎம்ஐயும் கட் ஆயிடுச்சு கேண்டில், புரியுதுங்களா? டபுள் கன்ஃபர்மேஷன், சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு கீழே கட்டானதான் நீங்கள் செல் என்ட்ரிக்கே போகணும். இங்கே தான் ரெட் கேண்டில் வருதுன்னு செல் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நீங்கள் க்ரீன் கேண்டில் வச்சு நீங்கள் பை என்ட்ரிக்கு போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு பை என்ட்ரிலையும் 10 பாயிண்ட் மினிமம் டார்கெட் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். செல் என்ட்ரிக்கு போகக்கூடாது. இந்த இஎம்ஐக்கு கீழே வந்தால் மட்டும் தான் நீங்கள் செல் என்ட்ரி போகணும். இங்கே இஎம்ஐ கிராஸ் பண்ணுது. ஸோ இந்த விக் வச்சு முடிவு பண்ணணும். நீங்கள் விக் பார்த்தீங்கன்னா ஹை விக் இருக்குது, டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு, அடுத்து ரெட் கேண்டிலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெட் கேண்டில் பிரேக் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க. அதே சமயம் இஎம்ஏவையும் கேண்டில் கிராஸ் பண்ணி கீழே வருது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டலில் இங்கே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணியிருக்கலாம். கேண்டில் பாருங்கள், பெரிய கேண்டில், உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு 15-20 பாயிண்ட் ஈஸியாக நீங்கள் புக் பண்ணலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இங்கே செல் ட்ரெண்ட் வந்துருச்சு, க்ரீன் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகுது, என்ட்ரி எடுக்கணுமானா எடுக்கக்கூடாது. இவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக். இந்த இஎம்ஐ கீழே இருந்துச்சுன்னா செல், இஎம்ஐக்கு மேலே இருந்துச்சுன்னா பை. க்ரீன் கேண்டில் வந்தால் பை எடுக்கணும் எடுக்கணும், ரெட் கேண்டில் வந்தால் செல் எடுக்கணும். அதில் விக்கோடைய லெவல் அதிகமாக எந்த சைடில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் மார்க்கெட் போக போகுதுன்னு மீனிங். ப்ரீவியஸ் டே பாருங்கள், உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா இஎம்ஐக்கு மேல் இருக்குது. ஸோ பை ட்ரெண்டு, ஸோ ப்ரீவியஸ் டேவும் இதே மாதிரி தான், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது இஎம்ஐக்கு மேல் இருந்தால் பை ட்ரெண்டு, க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். இஎம்ஐ கீழே இருந்தால் செல் ட்ரெண்டு, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும். இது பேஸ்ட் ஆன் ஒன்லி கேண்டில்ஸ்டிக், ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டில் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படி ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் வருது அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரே ஒரு ட்ரிக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.